புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மற்றொரு புதிய தலைப்பு. நம்ம பேச போகிறது விருச்சிக ராசியை பற்றி. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாயுடைய ஆட்சி வீடு, செவ்வாயுடைய பெண் வீடு என்று குறிக்கக்கூடிய விருச்சிக ராசி. செவ்வாய் பகவானுடைய ஆண் வீடு என்பது மேஷராசி. 8ஆம் இடம் பொதுவாகவே மறைவு ஸ்தானம். இந்த 8ஆம் இடம் என்பது எல்லாவற்றையும் குறிக்கும். அவமானம், லாட்ரி, ஆயுள், விபத்துக்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை திடீர் யோகங்களை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். பொதுவாக செவ்வாய் வந்து கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். திமிருத்தனம், அடாவடித்தனம், போர் குணம் பெற்றது செவ்வாய். அப்போது செவ்வாய் உடைய விருச்சிக வீடு வந்து பெண் வீடு என்பதனால் பெண் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் சற்று கோபம் மிகுதியாக அவர்களுக்கு இருக்கும், சற்று விடாப்பிடியாக பிடிவாதம் இருக்கும். ஆண் விருச்சிக ராசி அன்பர்களை விட தைரியம் வந்து பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்றால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி மேஷம் செவ்வாயுடைய வீடு தான். ஆனால் அந்த மேஷத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக அடிக்கும். மேஷராசியில் பிறந்தவர்கள் நேரடியாக உங்களை தாக்குதலில் ஈடுபடுவார்கள். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் மறைமுக தாக்குதலில் ஈடுபடுவார்கள். இந்த குணம் அவர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவங்கன்னா மறைஞ்சிருந்து அடிக்கும். அடுத்தபடியாக தன்னை அறியாமலேயே உங்களுக்கு தெரியாமலேயே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எத்தனை பேரோட மனசை நீங்கள் காயப்படுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அது கணக்கில் அடங்காது. மற்றவங்களும் உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்காங்க, அதில் மறுக்கவே முடியாது. வாழ்க்கையில் பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் மனசில் மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கும். தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கணிக்கவே முடியாது. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 15 வருஷம் 20 வருஷம் விருச்சிக ராசியோட நண்பர்களாக வாழக்கூடியவங்களுக்கு கூட விருச்சிக ராசி அன்பர்கள் 15 வருஷம் 20 வருஷம் தன் கூட நண்பர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசி நேயர்களோட அன்பர்கள் நண்பர்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு விருச்சிக ராசி நண்பர்கள் உங்களுக்கு இருக்காருன்னு சொன்னீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு அவர் நண்பராக இருந்தாலும் சரி, 20 வருஷம் நண்பராக இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கு மட்டுமே தெரிந்த பல ரகசியங்கள் அவரிடத்துல இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அதை நினச்சி நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறதில் ஒன்றுமே இல்லை. தவிர அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப் என்பது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை பற்றின ரகசியம் என்பது அது ஒரு ரகசியமாகவே தான் இருக்கும். யாருக்குமே உயிர் போகிற வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசி வந்து ஒரு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானங்கிறதுனாலேயே ரகசியங்கள் புதையக்கூடிய இடம், புதையலை குறிக்கக்கூடிய 8ஆம் இடம்ங்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் விருச்சிக ராசியுடைய நேச்சர். இதுக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய ஜாதி, தன்னுடைய இனம், தன்னுடைய மொழிக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய மதத்திற்கு அப்பாற்பட்டு ஏன் வேறு நாடுகளில் கூட திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய காணப்படும். விருச்சிக ராசி அப்படின்னாலே நிறைய வந்து அடுத்த இனத்தவர்களை, அடுத்த மொழியினவர்களை, அடுத்த நாட்டு மக்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜ் சாத்தியம். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த காதல் விவகாரம் அதிகம்னு நம்ம பேசணும். அதுக்கு நம்ம காரணமும் சொன்னோம். அவங்க வந்து மறைவு ஸ்தானங்கிறதுனால தன்னுடைய காதலை ரகசியமாக வச்சுருந்து திடீர்னு அதிர்ச்சி கொடுப்பாங்க. பெற்றவங்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்ற சொந்தக்காரங்களுக்கும் சுற்றத்தினருக்கும் திடீர்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து வேறு இனத்தவரை கல்யாணம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும்னு பற்றி பேசணும். எல்லாத்துக்கும் மேலே விருச்சிக ராசிக்கு வண்டி வாகனம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 175 பேர் வண்டி வாகனத்தில் போய் விபத்து ஆகாத ஆள் அப்படிங்கிறது இருக்க முடியாது. ஏதோ ஒரு கை முறிவு, கால் முறிவு, சின்ன ஸ்ராய்ப்பு, ஏதாவது ஒரு மைனர் ஆக்சிடெண்ட்டாவது இருக்காமல் இருக்க முடியாது. 25% பேருக்கு அது இல்லாமல் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. உங்கள் தனிப்பட்ட அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்களுடைய
நிலைமையை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் 75% விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு வகையிலோ மற்ற வகையிலோ விபத்துகள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே விருச்சிகராசி அன்பர்கள் தன்னுடைய ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? 4 இடம் சுகஸ்தானம், அதுக்கு யார் அதிபதி? கும்பராசிக்கு சனி பகவான். விருச்சிகராசியுடைய அதிபதி செவ்வாய்க்கும் கும்பராசியுடைய அதிபதி சனி பகவானுக்கும் ஆகவே ஆகாது. அப்போ எப்பவுமே சுகஸ்தானம்னா ஆரோக்கியம், அதை குறிச்சிட்டே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், அது ரொம்ப கவனம். 2. 3வது, விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, 4-5 இடம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அமையணும்னு சொல்கிறது அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே அதிசயம்தான். இதுக்கு அப்புறப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இடத்துலையோ விருச்சிகராசிக்கு 5 இடத்துலையோ கேது இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. விருச்சிகராசி செவ்வாயுடைய வீடுன்னு சொல்லியிருக்கேன். 5 இடம் மீனராசி, அங்கே கேது இருந்து குரு பார்வையில் இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. இப்போ 4 இடத்துல கேது இருக்காருன்னு சொன்னால் இன்னும் ஹெல்த்தில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில். இப்போ கடந்த ஒரு 5 விருச்சிகராசியை பார்த்தீங்கன்னா பல அவமானங்கள், அவமானங்கள் அப்படின்னா ஏழரசனி யாரை அதிகமாக தாக்குச்சோ இல்லையோ விருச்சிகராசி அன்பர்களில் ஒரு 5 ஏழரசனி 7.5 முடிஞ்சு இப்போ தான் ஒரு 1.5 ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னமும் ஓஞ்ச பாடு இல்லை, இன்னும் அந்த விருச்சிகராசியுடைய பாதிப்பு, இந்த போஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்கேர் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல ஆப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த புண்ணு வந்து வடு அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த காயத்துடைய வடு. அந்த வடு இன்னும் ஆறுன பாடில்லை. அந்த விருச்சிகராசி அன்பர்களுடைய தாக்கம், அதாவது 7.5 உங்கள் மேலே அவர் தொடுத்த தாக்கம் என்பது 7.5 முடிஞ்சும் கூட, இன்னும் 1.5 ஆகியும் கூட, இன்னும் உங்களுக்கு அது அந்த வடுவுடைய ரணமும் காயமும் இன்னும் தீந்து முழுமையாக நீங்கள் வெளில வரல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். பொதுவாக வீட்டை விட்டு நீங்கள் வெளியவே வந்து வேலைக்கு வந்து அலைபவர், வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வேலைக்காக நிறைய அலையிறீங்க, ஒவ்வொரு இடமும் வேலைக்கு போய் தேடுறீங்க, வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய பல விருச்சிகராசி அன்பர்கள் என்கிட்டயே கன்சல்டேஷன் வந்திருக்காங்க. வீட்டை விட்டு வேலைக்கு போய் வெளியில் போய் வேலை தேடுறவங்க இன்னும் வேலை கிடைக்கல, பல பேர், பல அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பல விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். பல விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இன்பத்திற்காக தவறான வழியில் நீங்கள் போய் ஒரு துரோகம், ஒரு கள்ள உறவு அப்படிங்கிற மாதிரியான இதில் போய் பல பேர், நான் வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தவங்களை மட்டும் சொல்கிறேன், ஒரு 10 பேர் விருச்சிகராசி அன்பர்கள் வந்தாங்க, ஒரு 7-8 ஜாதகத்தில் அவங்களுடைய விஷயங்கள் இப்படி இருக்குது. இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தினாலும் பல தவறுகளை செய்து அதனால் உங்கள் பேரையும் உங்களுடைய மதிப்பையும் நீங்கள் இழந்திருக்கீங்களா இல்லையா, இதை நீங்கள் உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. என்கிட்ட சொல்லணுங்கிறது கூட இல்லை. பொதுவாக விருச்சிகராசியில் பணிபுரியக்கூடிய காவல்துறை அன்பர்கள் இந்த 7.5 அவங்க பட்ட துன்பங்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்லை. அசிங்கம், அவமானம், மேலதிகாரிகிட்ட இந்த தவறான வார்த்தைகள், ப்ரமோஷன் கிடைக்கல, ஆர்ம்டு சர்வீசஸ்க்கு மாற்றுறது, இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரியான பல இன்னல்கள், டெய்லி வேலை செய்ய முடியல, எதில் கை வச்சாலும் பிரச்சனை. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே பிரச்சனைனா போலீஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கர்ணம் தப்புனா மரணம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது காவல்துறை அன்பர்கள் வந்து நண்பர்கள் வந்து அவங்க சந்தித்த ஒரு அளவு, அந்த காயத்தோட அளவுக்கு வந்து அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த மாதிரியான இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், காவல்துறை அன்பர்கள், உயர் அதிகாரிகள், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்புக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறோம். ஆனால் பொதுவாக வந்து நிறைய இந்த தேவையில்லாத நட்புகளாலையும் தேவையில்லாத வந்து எதிர்பாலினத்தோட தொடர்புனாலையும் நீங்கள் இழந்தது போதும். இதோடு நீங்கள் வந்து நல்ல வழியில் போகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். ஏன்னா பட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நல்ல வழியில் வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜென்ரலாகவே விருச்சிகராசி வந்து இந்த 7.5 சனி முடிஞ்சும் கூட இன்னுமே வந்து விருச்சிகராசிக்கு வந்து பலன் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னபடி. ஏன்னா நிறைய தவறு செஞ்சாச்சு, அந்த தவறுனால் வந்த கான்சிக்வன்சஸ், அந்த தவறுனால் வந்த பாதிப்புகள் வந்து இன்னும் அடங்கின பாடில்லை. சனியும் இது போராத குறைக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனியும் செவ்வாயும் நேருக்கு எதிராக பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னுமே பாதிப்பு. விருச்சிகராசி அன்பர்கள் மனதில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது, தேவையில்லாத குழப்பங்கள், பயம், பதட்டம்,
இந்த தூக்கம் இல்லாத தன்மை, இதெல்லாம் இந்த ஏழரை சனி முடிஞ்சும் கூட முழுமையாக விடுபட்ட மாதிரி இல்லை. விடுபட்டிருக்கு, பட் முழுமையாக விடுபட்ட மாதிரி இல்லை. அதுக்கு முக்கிய காரணம், நீங்கள் வந்து உங்களுடைய தியானம், மனசு வந்து சந்திரன், அந்த மனசு வந்து நீச்சம் அடையக்கூடிய வீடு தான் விருச்சிகராசி. இப்போ சந்திரன் நீச்சம் அடையக்கூடியது விருச்சிகராசியில் அப்படின்னா, அந்த மனசை தெம்புபடுத்த என்ன பண்ணணும், நிறைய தியானம் செய்யணும். இறை பக்தி, இறை வணக்கம், இறைவனை நினச்சி நீங்கள் இறை மார்க்கத்தில் செல்லணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்ங்கிற பாதையில் நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் இறைவனை நினச்சி தியானம் செய்கிறது, இல்லை வந்து ஒரு கோவிலுக்கு தினமும் ஒரு ஆலயத்துக்கு சென்று வருதல், இந்த பூஜை செய்கிறது, தான தர்மங்களை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் டைம் வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் பட்டதுக்கப்புறம், கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் முன்னேற முடியும். இப்போ உள்ள காட்டகட்டங்கள் எடுத்திங்கன்னா, இந்த மொத்தம் ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் கோச்சார ரீதியாக இந்த 12 ராசிகளில் நான் உண்மையை சொல்கிறேன், ரிஷப ராசிக்கு அப்புறமாக ஒரு ராசிக்கு நல்ல ஒரு கோச்சார நிலைமை இருக்குன்னு சொன்னால் அது விருச்சிக ராசிக்கு தான். ஜனனகால ஜாதகம், உங்களுடைய ஜனனஜால ஜாதகத்தில் உங்களுடைய 5ஆம் இடம் எப்படி இருக்குது, உங்களுடைய 7ஆம் இடம் எப்படி இருக்குது, உங்களுக்கு உண்டான சிக்கல்கள், வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் இருக்குது, உங்களுடைய சமுதாய பிரச்சனைகள் என்ன, திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தவிர உங்களுக்கு உண்டான என்ன தொழில், உங்களுக்கு என்ன தொழில் செய்தால் இது நல்லா வரும், உங்களுக்குண்டான வேலை எது, எந்த வேலையை செய்தால் நீங்கள் நல்லா வருவீங்க, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை கீழே வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்கப்பட்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஃபோன் கால் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். எங்களுடைய சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியது, ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக, மிகவும் வெற்றிகரமாக மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.